सच्चिदनंदय विश्वत् हेतव तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नम भागीशा यदने लक्ष्मीस वक्षसि यस्ते हृदय संव नृसींहम अहम भजे जन्मा से यथन्वयादतभ स्वराठितेनेमद आदि कव मुह्यं यूरय तेजो वारीमृता यथा विमय यगो प्रशादेन सद निरस्तकुहक सत्यं वरम धीमह भर्तरी आ, भर्तरी आना लोकाना लोकाना आवशते यश प पतिवद्दो यां प्रजयानुजाते पुरा पिता नो भगवान दक्षो दुखितृवत्सल कम वृणीत वरम इति अपृछत नः पृथक स विदिव आत्मजा भाव सन्तान भाव त्रयोदश अदद यास्ते शीलम अनुव्रताः கஷ்யப்பர் ஒரு சமயம் அக்னிஹோத்திரம் பண்ணி முடிச்சுட்டு அந்த அக்னிசாலையில இருக்கும் பொழுது திதி போய் அவளை வந்து அவரை அப்ரோச் பண்றா அப்போ கேட்டப்போ எனக்கு வந்து குழந்தைகள் வேணும்னு சொல்லி அவ வந்து கேக்குறான் அதுக்கு வந்து சொல்லும் பொழுது கிருபணாம் பகுபாஷினுட்டு பின்னாடி வரப்போறது அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல அதுக்காக தன்னுடைய தைன்ய நிலைய சொல்றா முதல்ல விச் எப்படி மத்த மனைவிகளை பார்க்கும் பொழுது தனக்கு ஒரு பொறாமையா இருக்கு அதனால தனக்கும் வந்து ஒரு குழந்தை வேணும்னு அவ விரும்புறா திதி மேலும் அவ வந்து நிறைய பேசுறா அப்பா வந்து பதிமூணு பேர் இருந்தது எங்க அப்பாவுக்கு இப்ப எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா தனித்தனியா கேட்டார் தக்ஷர் உங்களுக்கு யார வந்து கணவனா அடையணும்னு விரும்புறேன் அதுல எல்லாருமே வந்து கஷ்யப்பர்னு சொன்னதுனால அதுல வந்து பதிமூணு பேரும் வந்து கஷ்யப்பரை கல்யாணம் பண்ணிட்டாங்க இந்த பழங்கதை எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு வரா அதுதான் அங்க பகுபாஷினியும்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி சொன்னார் எங்க அப்பாவுக்கு வந்து எங்களுடைய குழந்தைகளினுடைய ஒரு விருப்பம் தெரிஞ்சு அஹ் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு ஏன்னா உங்களை மாதிரி இருக்கிற வந்து ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அப்போ ஒரு யசஸ் புகழுங்கிறது ஏற்படும் லோகத்துல அப்படின்னு சொல்லி அவ மேல கண்டினியூ பண்றா அதமே குரு கல்யாண காமம் கஞ்ச விலோச்சன ஆர்த்த உபசர்ப்பணம் பூமன்னு அமோகம் ஹி மஹீயசி அத மே அத ஆகையினால் மே எனக்கு ஹே கல்யாண ஹே கஞ்ச விலோச்சன எனக்கு ஒரு நல்லது குடு ஆர்த்த உபசர்ப்பணம் மகியசி அமோகம் ஹி ஒரு வசத்தியா இருக்கக்கூடியவர்கள் இடத்துல நம்ம வந்து ஒரு அஹ் வருந்தியவர்கள் அதாவது ரொம்ப ஆர்த்த உபசர்ப்பணம் ரொம்ப ஒரு ஆஹ் கஷ்டத்துல இருக்கக்கூடியவர்கள் போய் கேட்டா அது வீண் போகாது இல்லையா அதனால தன்னை வந்து கஷ்டத்துல இருக்கிறதாகவும் திதி அஹ் அவர் வந்து ஒரு பெரிய மகானுங்கிறதுனால அவர் அட்ரஸ் பண்றச்சேயே கல்யாண கஞ்ச விலோச்சனை ஒண்ணு கல்யாணங்கிறது நன்மையை செய்ய போகிறீர்கள் அதனால வந்து ரொம்ப கல்யாண குணங்களை கொண்ட வரேன்னுட்டும் அவரை சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் கஞ்சலோச்சனைன்னு சொல்லி அழகாக இருக்கக்கூடியவர் தாமரைப்பூ போல இருக்கக்கூடிய கண்களை உடையவர்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுங்கிறதுக்கு பூமன்னு அடுத்தது வந்து பூமன்னு ரெண்டாவது லைன்ல அதுவும் சோ பூமன்ன பெரியவர்னு அர்த்தம் இல்ல ஏராளமாக அதாவது பகோஹோ பாவகா பூமா ஏராளம் குருஹூங்கிறோமே அதே அர்த்தம்தான் இங்க பூமன்னுங்கிறதுக்கும் சோ பெரியவரே ஆஹ் கல்யாண குணங்களை கொண்டவரே மேலும் கஞ்சல் அழகா இருக்கார் தாமரைப்பூ போல ஒரு கண்களை கொண்டவரே மே காமம் குரு ஆகையினால் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் குரு செய்யுங்கள் அஹ் மகீசி ஆர்த்த உபசர்ப்பணம் கஷ்டப்பட்டு இருக்கிறவர்களுடைய உபசர்ப்பணம் பிரார்த்தனா அவர்களுடைய வேண்டுகோளுங்கிறது

அனங்க கஷ்மலாம் கிருபணாம் தாம் அனுநயன்னு வாச்சா வாச்சா இதி பிரபாம் அல்லது இதி இவ்வாறு ஏராளமாக வெகுவாக பேசுகின்றவளான அவள் கிருபணாம் ரொம்ப தைன்யமாக இருக்கக்கூடியவள் வெரி பெட்டியபிள் ஸ்டேட் அது கிருபணாம் அதுக்கப்புறம் பிரவிற்த அனங்க கஷ்மலாம் பிரவருத்த ரொம்ப மேலோங்கி இருக்கக்கூடிய அனங்க மன்மத்தன் அஹ் காமம் என்கிற ஒரு கஷ்மலம் ஒரு விகாரம் அது வந்து ரொம்ப ஒரு அஹ் மேலிட்டு இருக்கக்கூடியவளாக இருப்பவள் கஷ்மலாம்னாலும் உங்களுக்கு வந்து மோகிச்சு இருக்கக்கூடியவள் ரொம்ப ஒரு பிர வளர்ந்த அனங்க காமன்னால மன்மதன்னால ஒரு மன்மத விகாரத்தினால் கஷ்மலாம் மோகித்து இருக்கக்கூடியவள் அவளுக்கு என்ன டைம் என்ன இடம் இதெல்லாம் வந்து எதுவுமே அவளுக்கு அஹ் புலப்படல அந்த சமயத்துல அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசை வந்து ரொம்ப பிரவருத்தமா இருந்தது சோ பிரவருத்த அனங்க ஆசை பிரவருத்தம் ஏராளமாக இருந்த காரணத்தினால கஷ்மலாம் கஷ்மலாங்கிற குதஸ்துவா கஷ்மல விதம் அப்படின்னுட்டு கீதையில சொல்லும்போது பொழுது மோகம்ங்கிறார் ஆத்ம அனாத்ம விசாரம் தெரியாத இருக்கக்கூடியவனுக்கு அந்த இடத்துல வந்து உன் புத்தியில எதுக்காக எப்படி எங்க இருந்து இந்த கஷ்மலம் வந்தது என்னமோ நீ தான் கொள்றன்னு நினைக்கிறியே அப்படின்னு அங்க அட்ரஸ் பண்ற இல்லையா மோகத்துக்கு அதுதான் ஆத்மனாத்மா விவேகம் இல்லாமல் இருக்கக்கூடியதுக்குதான் கஷ்மலம்னு சொல்றோம் அந்த இடம் பொருள் தெரியாமல் டைம் பிளேஸ் இதெல்லாம் தெரியாத அவர் நடந்த கூடியவர் தாம் திதியை அணுநயன்னு அணுநயன்னு ஒரு வாச்சா அனுநயன்னு வாக்குனால சமாதானம் செய்து கொண்டு பிரத்யாக பதில் கூறினார் யாரு மாரீச்சா மாரீச்சா மரீச்ச மரீச்சையினுடைய பிள்ளையான உம் மாரீச்சா அஹ் கஷ்யபர் முனிவர் அடுத்தது ஏஷதே அஹம் விதாசியாமி பிரியம் பீரு எதிச்சசி தசிய காமம் ந கஹா குறியாது சித்திஹி திரைவர்கி அக்சப்ட் பண்ணிக்கிறார் முதல்ல என்னன்னா உன்னுடைய காமத்தை பூர்த்தி செய்ய வேண்டியது என் பொருட்டு என்னுடைய பொறுப்பு நான் ஒத்துக்கிறேன் ஏஷதே ஏஷஹ தே அகம் அஹ் ஏஷா அகம் இந்த நான் அதாவது நீ வந்து கேட்கிறவனாக இருக்கக்கூடிய அகம் நான் ஏஷ அகம் தே உன்னுடைய பிரியம் உனக்கு விதாசியாமி செய்கிறேன் ஹே பீரு பீருன்னு ஒரு பயந்தவள் அல்லது ஒரு அஹ் கவர்டுன்னு இல்லாத வந்து என்ன பக்கத்துல அந்த மத்த மற்ற மனைவிகளுக்கெல்லாம் இருக்கு எனக்கு இல்லையேன்னு ஒரு பொறாமையோட இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு சாதாரண பெண்ணா இருக்கக்கூடியவளுக்கு பீரு பயந்தவள் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ பீரு பயந்தவளே தே பிரியம் உனக்கு உன் விருப்பத்தை தே உனக்கு விதாசியாமி செய்கிறேன் நீ விரும்புகிறாயோ எந்த ஒரு பிள்ளை வேணும்னு நீ வந்து விரும்புகிறையோ அதை உனக்கு நான் செய்கிறேன் ஏஷ அகம் தே விதாசியாமி எதா என் எதனால திரைவர்கிக சித்தி தசியாக காமம் ந நியாது இதுல வந்து ஒரு பொதுவா அர்த்தாந்திரநியாசம் சொல்றார் யாரிடத்திலிருந்து நமக்கு வந்து இந்த தர்ம அர்த்த காமம்ங்கிற மூணு புருஷார்த்தங்கள் திரை வர்க்கி திரை வேதம் திரை வர்க்கம்ங்கிறச்சே மூன்று வர்க்கத்தில் இருக்கக்கூடிய தர்மங்கள் தர்மம் அர்த்தம் காமம் நான்காவது புருஷார்த்தம் சோ வப வர்க்கம்னு சொல்றோம் சோ வர்க்கம்னாலே இந்த மூணு கிளாசிபிகேஷன்ஸ் சோ திரைவர்கி அப்படிங்குறச்சு திரைவர்கிக்கு சித்திகி யாருனால இந்த தர்ம அர்த்த காம முதலிய மூன்று விஷயங்களில் ஒரு சித்திங்கிறது ஏற்படுமோ அந்த பெண்ணுக்கு தசியாகா காமம் அந்த பெண்ணனுடைய விருப்பத்தை கஹா குறியாது, யாருதான் செய்ய மாட்டா நான் வந்தாலே அத வந்து நம்ம வறுப்போட சேர்த்துடணும் அதனால கஹா நுறியாது ஆஹ் ந கக குறியாத்துன்னு எவனும் செய்ய மாதிரி ஆயிடும் கஹா ந குறியாத்துன்னு சொல்லும் பொழுது யாருதான் செய்ய மாட்டாங்கிற அர்த்தத்துக்கு வந்துரும் சோ ஏஷத்தை அஹம் விதாசியாமி பீரு எதிச்சசி தசியா காமம் ந கஹா குறியாத் அஹ் சித்திஹி திரைவர்கி யத எதா எவளிடமிருந்து திரை சித்தி மூன்று புருஷார்த்தங்களை கொண்ட ஒரு சித்தி ஒரு சக்சஸ்ங்கிறது ஏற்படுறதோ மனைவி இருந்தாதான் நம்மளால தர்மம்ங்கிறது செய்ய முடியும் அதுக்கு உண்டான ஒரு அர்த்தம் பலன் கிடைக்கும் அதனால காமமும் சித்திக்கும் தர்ம வழியாக இருக்கக்கூடிய காமமும் சித்திக்கும் அதனால மூன்று வர்க்கத்து அபவர்க்கத்துக்கு வேணா மோட்சத்துக்கு வேணா நமக்கு வந்து இந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம மூவ் பண்றோம் ஆனா இந்த மூன்று வர்க்கங்கள் சித்திக்கிறதுக்கு யாரால ஆகிறதோ அவளுடைய காமத்தை ஒரு கணவன் பூர்த்தி செய்ய வேண்டியது ஒரு கடமை அதை இங்க சொல்றார் அவர் காஷ்யபர் சர்வாசிரமான் உபாதாயிரமேண கலத்ரவான் யசனார்ணவத்திய ஜலயானைஹி யதா அர்ணவம் அந்த கிரகஸ்தாசிரமத்தினுடைய முக்கியத்துவத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றார் இல்லற வாழ்க்கைன்னுட்டு நமக்கு திருக்குறள் வந்து ஒரு செக்ஷனை கொடுக்கறதுல அது போல இங்க வந்து என்னன்னா சர்வ ஆசிரமான் உபாதாய கிரஸ்ரமத்துக்கு மாத்திரம் ஏன் அங்க இம்பார்டன்ஸ்னா மத்த ஆசிரமத்துல இருக்கிறவாள அரவணைச்சிண்டு கூட சேர்த்து ஐஷண்டு போறா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவா சர்வ ஆசிரமான் எல்லா ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களே சர்வ ஆசிரமாங்கிறது ஜனங்களை குறிக்கிறது இங்க களத்ரவான் பத்னியுடன் கூடினவனான ஒருவன் விச் மீன்ஸ் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடிய ஒருவன் சர்வ ஆசிரமான் உபாதாய பிரம்மச்சரியம் வானப்பிரஸ்தம் சன்னியாசாசிரமம் யோசிச்சு பாருங்கோ பிரம்மச்சரியத்துல இருக்கக்கூடிய பகத் பகவதி பிக்ஷாந்தேகின்னு வந்து நிற்கும் போது ஒரு கிரகஸ்தன் சாப்பாடு போடுறான் அதனால அந்த கிரஸ்தாசிரமத்தினாலதான் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடிய ஒருவனால்தான் பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருக்கக்கூடியவன் சர்வைவாகறான் அதே வானப்பிரஸ்தம் வானப்பிரஸ்தத்திலயோ கிடச்சத வச்சுட்டு சாப்பிடுறவா அங்கங்க போய் நம்ம குடுக்கும் பொழுது நமக்கும் வந்து ஒரு இது ஏற்படும் இல்ல வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போகும் பொழுது வானப்பிரஸ்தம்னு வெளியில போகாட்டா கூட வீட்டுல வயசானவா இருக்கும் பொழுது அவளை பாதுகாக்க வேண்டியது கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடிய வாளுடைய ஒரு கடமை ஆயிடுது அதுக்கப்புறம் சன்னியாசாசிரமங்கும் பொழுது சன்னியாசிகளை பரிமாறி பரிமாறிக்கிறதும் அவளை போஷிக்கிறதும் உங்களுக்கு வந்து கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவாளதான் முடியறது அதனால வசத்தியான ஒரு ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் இதை விட்டுவிட்டு அஹ் பெரியவா பலதரம் சொல்லியிருக்கா பெரிய பெரியவா இந்த இந்த ஒரு குடும்பத்தை பார்த்துக்கலன்னு நட்டு நம்ம வந்து சன்னியாசாசிரமம் எடுத்துட்டோம்னா பல குடும்பத்தை பார்க்க பார்த்துக்க கூடிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டுரும் அதனால அந்த கிரஸ்தாசிரமத்துக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பா ஈவன் விஷிஷ்டாத்யத்தில பார்த்தோம்னா இந்த கரெக்டா போகும் அவளுக்கு வந்து கிரஸ்தாசிரமம் முடிச்சுதான் சன்னியாசாசிரமம் எடுத்துக்க முடியும் பிஃபோர் தட் எடுத்துக்க மாட்டா அதனால சர்வான ஆசிரமான்னு எல்லா ஆசிரமத்திலையும் இருக்கக்கூடிய ஜனங்களையும் உபாதாய ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு எப்படி ஏற்றுக்கொண்டு தானபி அன்னாதி தானேன கிருச்சரத அன்னாதி தானேன அன்னம் கொடுப்பதனால் தானம் கொடுப்பதனால் அவாளையும் கூடவே அழிச்சிண்டு சுவ உபாதாயிரமேன தன்னுடைய ஆசிரமம் தன்னுடைய தர்மமான தர்மத்தினால் வியசன அர்ணவம் அத்தியேதி வியசனம் துக்கம் எனும் இந்த ஒரு அர்ணவம் சமுத்திரத்தை அத்தியேத்தி தாண்டுகிறான் யாரு களத்திரவான் மனைவியுடன் கூடின ஒருவன் எது போல யதா ஜலயானைகி அர்ணவம் ஒரு சமுத்திரத்தை தாண்டுவதற்கு இந்த வியசனம் துக்கம்ங்கிறது ஒரு சமுத்திரம் போல நமக்கு இருக்கு அந்த பொதுவா நம்ம பார்க்கக்கூடிய சமுத்திரத்தை எப்படி தாண்டறோம்னா ஜல யானை வெறும்னா நம்ம ஒண்டியா ஒரு கட்டை மேல உட்கார்ந்துட்டு நம்மளால போயிட முடியாது ஒரு பெரிய கப்பல்ல எப்படி நம்ம வந்து எல்லாம் சேர்த்துண்டு எல்லாரையும் மற்றவர்களையும் அயிஷுண்டு எப்படி ஒரு கப்பல்கள் வந்துனால நம்ம வந்து ஒரு சமுத்திரத்தை அது அதுபோல இந்த சம்சாரம் எனும் சமுத்திரத்தை களத்துறவான் மனைவியுடன் கூடினவன் தான் தன்னுடைய ஆசிரமத்தினால் அதாவது கிரகஸ்தாசிரமத்தினால் மற்றவர்களையும் சேர்த்து கொண்டு இந்த சம்சாரத்தை தாண்டுகிறான் அத்தியேதி சர்வாசிரமான் உபாதாய தரதி அதாவது மற்றவர்களையும் தாண்ட வைக்கிறான் தானும் தாண்டுகிறான் நம்ம என்னத்துக்குதான் இந்த சந்தோஷ் மெடுத்துட்டோமோன்னு சர்வைவலுக்கே பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கிறச்சே முடியாது அதனால சர்வைவலுக்கு அவ யோசிக்கிறது இல்ல பகவத் சிந்தனையில அவ வந்து தன்னுடைய டயத்தை ஸ்பெண்ட் பண்றா சந்நியாசிகளோ இல்ல வானப்பிர இருக்கிறவர்களோ சரவைகளுக்கு பிரச்சனை இல்லாத கிரகஸ்தாசிரமத்துல இருக்க வந்து சாப்பாடு குடுத்து இருக்கிறதுனால தேர் ஏபிள் டு தேர் ஒர்க் ப்ராப்பர்லி அதனால அவளுக்கு மோட்சத்தை அடைய முடியறது கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவாளும் மோட்சத்தை அடைவா ஜனக்கர் போல ஒரு பெரிய ஜானி கிடையாது உங்களுக்கு இல்ல அந்த ஆஹ் இவனை கேக்குறவ ஒருத்தி ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற ஒரு பெண்ணு தானே கேட்கிற அந்த ஆஹ் கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணமான அந்த இதுல வரும் உம் மகாபாரதத்துல ஒரு கதை உண்டு நாடி விட்டு ஒரு கதை இந்த மாதிரி அதுல வந்து ஒரு கதை வரும் ஒரு பெண்ணு வந்து தன்ன யாரோ ஒருத்தர் பார்க்க வந்திருக்கா இவனுக்கு இத கூடு நான் உன்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது அவ வந்து இரு என் கணவனுக்கு வேலையை முடிக்கணும் பேரண்ட்ஸுங்களா இருக்கா அவளுக்கு வந்து வே வேலையை முடிக்கணும் குழந்தைகளுக்கு வந்து வேலையை முடிக்கணும் இதுக்கப்புறம்தான் நான் உன்ன வந்து பார்க்க முடியும் பாரு அந்த மாதிரி கிரஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடியவர்கள் கூட ஒசக்தியா ஆத்ம ஜானம் பேசக்கூடியவாடா இருப்பா அப்படிங்கறதுனாலதான் அந்த ஒரு பர்சனும் வந்து அந்த சந்நியாசியா இருக்கக்கூடியவர் ஆத்மக்யானம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்க பொழுது இந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ட தான் இருக்கு அவர் வீட்டை பாத்துக்கிறவ தான் அப்படின்னு அலட்சியமா இருப்பார் அவர் அப்போ அந்த பெண்ணு சொல்லுவோம் என்ன கொக்குன்னு நினைச்சாயா நீ பார்த்த உடனேயே எரியறதுக்கு நான் அப்படி கிடையாதுன்னுட்டு சொல்லுவோம் ஸோ அந்த தர்மத்தை ஃபாலோ பண்றவா ரொம்ப முக்கியம்

புமானு விஜ்வரஹா வந்து தன்னுள்ள ஒரு பாதியாக நினைக்கணும் அர்த்தம் ஆகு ஆத்மனகா தேகசிய அர்த்தம் தனக்கு வந்து ஒரு சரி பாதின்னு அந்த மனைவிய நினைக்கணும் ஒருவன் எப்படி ஸ்ரேயஸ்காமஹா இது சேத்து நன்மையை விரும்புகிறவனாக இருந்தானே எனில் அப்பொழுது தனக்கு அதுதான் வந்து காந்தார்த்த ஷரீரக அப்படி யோகினாம் அப்படி அகமியா பகவான சொல்லும் பொழுது அஹ் பரமேஸ்வரனை சொல்றச்சு ஏகைஸ்வரிய ஸ்திதோ அப்படி பிரணத பகுபலே அப்படிங்கிறச்சே காந்தார்த்த ஷரீரா ஒரு ஒரு பகுதிய அப்படியே வந்து பெண்ண இருக்கா தன்னுள்ளையே அப்படி இருக்கும் பொழுதே அவரை வந்து எப்படி சொல்றோம்னா விரக்தன்ல வசத்தி அவர்தான் அப்படிங்கிறோம் ஆனாலும் அவளுக்கு அவளை வந்து நம்ம பாதியா நினைக்கணும் அப்படிங்கிற இதுல சோ யாம் எந்த மனைவியை ஆத்மனகா தன்னுடைய அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறானோ அந்த ஸ்ரேயஸ்காமசிய ஆத்மனகா சோ ஸ்ரேயை விரும்புகின்ற ஒருவன் ஆத்மனகா தன்னுடைய தேகத்தினுடைய அர்த்தம் பாதியாக யாம் ஆகு எவளை கூறுகிறானோ எஸ்யாம் எவளிடத்தில் எந்த மனைவியினத்தில்ரம் தன்னுடைய பாரத்தை அத்தியசிய வைத்து விட்டு புமான் ஒரு மனுஷியன் சன்னு சரதி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சிந்தகா விஜ்வரஹானா நிச்சிந்தா விஜ்வரஹா சலதி சரதி அவன் செல்கிறானோ இது எல்லாமே பின்னாடி போயி தாம் துவாம்னு திருத்திய ஸ்லோகேன சம்பந்தா இங்க எல்லாம் வெறும் தான் இருக்கு உங்களுக்கு இங்க அது வந்து இன்னும் ரெண்டு ஸ்லோகம் தாண்டி அந்த இடத்துல அன்பயமாகும் அப்பேற்பட்ட உண்மைன்னு சொல்ல மீன்ஸ் ஸ்ரேசை விரும்புகின்ற தேகத்தினுடைய பாதியாக எவளை கூறுகிறார்களோ எவளிடத்தில் பாரத்தை வைத்து ஒரு மனுஷன் அஹ் ஸ்வதுரம் துரம்னா திருஷ்ட அதிருஷ்ட கர்ம பாரம் தன்னுடைய பாரத்தை வச்சுட்டோம்னா என்ன என்ன மூட்டையை தூக்கிட்டு அப்படி கொண்டு போய் வைக்கிறதுன்னு இல்லை திருஷ்டம் அதிர்ஷ்டம்ச்ச ஏதோ மனக்கவலை அதையும் அவள் இடத்துல வச்சு அவ பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ்ல தானே போவா பல பேரு அதனால திருஷ்ட அதிருஷ்ட கர்ம பாரம் பார்க்கக்கூடிய பாரம் அதே சமயத்துல அதிருஷ்ட பாரம் நன்மை உண்டாகணும்னா பாதி சமயம் இன்னைக்கு வந்து இப்போ ரிலிஜியஸா இருக்கட்டும் இல்ல வந்து கவலைகள் எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து வெதர் இட் இஸ் அ மென்டல் வெயிட் பல சமயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் த உமன் ஹூ கேரிஸ் இட் இந்த ஃபேமிலி அதனால அவளுக்கு நிறைய தெரியும் தெரியுமா கூட ஒரு தடவை ஆஹ் நமக்கு வந்து நம்மளுடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எதுவும் தெரியலன்னா ஆத்துல வயசான பாட்டி இருப்பா அவள்கிட்ட போய் கேளுங்கோ அவ கரெக்டா சொல்லுவா எது ஆத்து சோ தே ரிமெம்பர் மச் மோர் தென் எனிபடி எல்ஸ் அதனால அந்த விதமான ஒரு பாரத்தையும் அவளிடத்தில் வைத்து விட்டு ஸ்வதுரம் அத்தியசுமானு விஜ்வரகா சரதி நிஷிந்தகா சரதி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் செல்கிறானோ அப்பேற்பட்ட துவாம் அது அப்புறம் வரும் யாம் ஆசிரித்திய இந்திரிய அராதீனு துர்ஜயானு இதர ஆசிரமஹி வயம் ஜெயம ஹேலாபிகி தசியூனு துர்கபத்தில் யதா கிரகஸ்தாசிரமத்துல இருந்துண்டே எப்படி வந்து இந்திரியனத்தை வந்து ஜெயிச்சு நம்ம ரொம்ப சுலபமாக அடைய வேண்டியதை அடையலாமோ அப்பேற்பட்ட உன்னை உனக்கு வேணுங்கிற விஷயத்த நான் வந்து செய்வேனுங்கிறதுக்கு அன்மயம் யாம் எந்த மனைவியை ஆசிரயித்து அவளை வந்து ஒரு ரெஃப்யூஜ் மாதிரி எடுத்துண்டு இதர ஆசிரமஹி துர்ஜையான இந்திரிய அராதின்னு மற்ற ஆசிரமங்கள் எதுக்குன்னா பக்கத்திலே இருந்துட்டோம் அட் த சேம் டைம் யூ கேன் ஆல்சோ இட் இஸ் வெரி ஈஸி டு அவாய்ட் டெம்டேஷன் வென் இட் இஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அது கண்ணில் இல்லைன்னா அது எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோங்கிற ஒரு ஒரு என்ன மிஸ்டீரியஸ் ஆட்டிடியூட்லேயே நமக்கு வந்து சில சமயம் போகும் பட் போற போக்குல நாளடைவுல ஒரு மனைவியோடையும் கூடவே இருந்தோம்னா அந்த தாம்பத்திய வாழ்க்கை வேற விதமாக அது மாறும் அதுல இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் இட் வில் கோ பியாண்ட் த பிசிக்கல் அண்ட் கோ இன் டு த ஸ்பிரிச்சுவல் அட் சம் பாயிண்ட் சோ விட் மீன்ஸ் இட் இஸ் அன் ஈஸியர் மெத்தட் டு வின் ஓவர் த டெம்டேஷன்ஸ் அதுக்காக அங்க சொல்ற மற்ற ஆசிரமங்களில் இருப்பவர்களால் துர்ஜயானு வெல்ல முடியாமல் இருக்கக்கூடிய அல்லது ஜெயிக்க அஹ் கஷ்டமாக இருக்கக்கூடியது மற்ற ஆசிரமங்கள்ல பொழுது இன்னும் உங்களுக்கு கட்டுப்பாடு ஜாஸ்தியா இருக்கணும் அதுக்காக சொல்றார் ஆசிரம மற்ற ஆசிரமங்களில் இருப்பவர்களால் துர்ஜயான் ஜெயிக்க முடியாமல் இருக்கும் இந்திரிய அராத்தின்னு இந்திரியங்கள் எனும் அராதி ஷத்ரு இந்திரியங்கள் எனும் ஷத்ருக்களை வயம் நாங்கள் அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் விளையாட்டுன்னு அர்த்தம் விளையாட்டுக்களினால நாங்கள் ஜெயிக்கிறோம் ரொம்ப சுலபமாக அந்த இந்திரியங்களை ப்ராப்ளமே கிடையாது எங்களுக்கு மத்த ஆசிரமத்துல இருக்கிற வாழ்க்கலாம் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அச்சீவ் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு இல்லை நீங்க டிரான்ஸ்லேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா துர்ஜயங்கிறது இட் இஸ் நாட் அச்சீவபுள் மாதிரி போட்டிருந்தான்னா அது தப்பு ஜெயிக்க முடியாதுன்னு போட்டிருந்தா அது தப்பு துர்ஜயன்னு இருக்கு துக்கேன ஜெயதி ஜ இட்ஸ் இட்ஸ் அ வெரி டஃப் ப்ரொசீஜர் அவ்வளவுதான் துர்கபதி யதா துர்கபதிஹி தசியூனு இவ எப்படி ஒரு போர்ட் துர்கபதிஹி ஒரு ஒரு கோட்டை காப்பாளன் இருக்கானே காவல்காரன் தஸ்யூனு பகைவர்களை எவ்வாறு ஜெயிப்பானோ கோட்டையில சோ கோட்டையில இருக்கக்கூடியவன் ஈஸியா ஜெயிக்க முடியும் முடியும்ங்கிறது வந்து திருடர்கள் அல்லது அந்த கொள்ளைக்காரர்கள் இருக்கா இல்லையா அவர்களை வந்து ஜெயிக்கலாம் வழிவழி கொள்ளைக்காரர்கள் இருக்கலாம் தசியூன்னா இங்க வந்து சத்துக்கள்னு அர்த்தம் போடுறார் அதனால அந்த எதிரிகளை எவ்வாறு ஜெயிக்க முடியுமோ அவ்வாறு ச பாரியச இந்திரியாணி பிராயண இத்தஸ்த்பி இது பாவாக அதுக்கு சொல்றா மனைவியோட இருக்கக்கூடியவனாக இருந்தா இங்கேயும் அங்கேயும் கண்ணு போகாது துர்கபதி ஒரு கோட்டையில இருக்கக்கூடியவன் அவன் வந்து இட் இஸ் ஹி இஸ் ப்ரொடெக்டட் பை தட் ஃபோர்ட் எப்படி ஒரு மனுஷன் பாரியா சக வர்த்தத்தை சபாரியா மனைவியோட கூட இருக்கிறதுனால அவன் வந்து வில் வில் நாட் அட்டாக்ட் பை ஆல் ஆல் சைட்ஸ் அ ப்ரொடெக்ஷன் அங்க ஒரு 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 கோட்டையில இருக்கக்கூடியவன் எவ்வாறு மற்றவர்களை ஜெயிக்க முடியுமோ அதை தாண்டி வெளியில இருக்கக்கூடியவனுக்கு த சான்சஸ் ஆஃப் ஆர் வென் அ பர்சன் ஃபோர்ட் சோ அதே போல மனைவியோட இருக்கக்கூடியவன காட்டிலும் வெளியில அவன் இருக்கக்கூடியவனாக இருந்தா மற்ற ஆசிரமத்துல இருக்கக்கூடியவனாக இருந்தா அவனுக்கு வந்து சான்சஸ் ஆஃப் டெம்டேஷன் ஆர் மோர் அதுதாங்க சோ யாம் ஆசிரித்திய இந்திரிய அராத்தீனு துர்ஜயானு இதராசிரமஹி வயம் ஜயே மகேலாபிஹி தசியூனு துர்கபதிஹி யதா விளையாட்டாக ஒரு கோட்டை காவல்காரன் எவ்வாறு பகைவர்களை ஜெயிப்பானோ அதுபோல நாங்க வந்து மனைவியனுடைய ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால ஈஸியா எங்களால வந்து இந்திரியங்களை ஜெயிக்க முடியும் நவயம் பிரபவஸ்தாம் துவாம் அனுகர்த்தும் கிரகேஸ்வரி அப்பியாயுஷாவா கார்த்னியன ஏற்ற அந்நிய குண கிருத்னவா கிரகேஸ்வரி அப்படின்னு அட்ரஸ் பண்றார் மனையாள் இல்லையா மனைன வீடுதானே சோ வீட்டிற்குடையவள் சோ கிரகேஸ்வரி துவாம் தாம் துவாம் அப்பேற்பட்ட உண்மை இந்த மாதிரி பலவிதமான உபகாரங்களை தாம் உன்னை பல முழுமையாக உபகாரங்களை செய்யக்கூடிய ந பிரபவ நாங் எங்களுக்கு ஒரு சாமர்த்தியம் கிடையாது உன்னை வந்து முழுமையாக சாட்டிஸ்பை பண்றதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சாமர்த்தியம் கிடையாது ஏன்னா தாமுங்கிறது அனை அநேக உபகார கத்திரி நீ எத்தனையோ உபகாரங்கள் செய்யற எங்களுக்கு இந்த உபகாரங்களுக்கெல்லாம் வந்து மறு காரியம் செய்வதற்கு எங்களால வந்து முழுமையாக முடியாது இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ தட் யூ ஹெவ் டன் கார்ட்னியேன ஆஹ் இதுல சொல்லுவார் ஏன்னா ஜென்ம சதைரபின்னு ஒரு அஹ் சுபாஷிதம் ஒண்ணு உண்டு நூறு ஜென்மாக்கள் எடுத்தா கூட இந்த ஒரு இதை வந்து நம்ம திருப்பி செய்ய முடியாது அப்படின்பர் சோ உபகர் உபகார கர்த்தி துவாம் கர்தியேன அணுகர்த்தும் முழுமையாக நான் வந்து அணுகர்த்தும் அதை பிரத்யுபகாரைகி சதிருஷா பவித்தும் ந இத செய்து நானும் நீனும் சரி சரி ஈக்குவல் அப்படின்னு நம்மளால வந்து வந்து என்னால என்னால கட்ட முடியாது முடியாது இந்த பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ண அவ்வளவுதானே எப்ப நான் வந்து இருப்பேன் இங்க அப்படிங்கிற கஷ்யபர் தித்தீட்ட அப்ப ஆயுஷாவா கார்த்தினேன முழு ஆயுஷ் இருந்தா கூட என்னால முடியாது ஏச்ச அந்நே குண கிருத்னவகா குணப்பிரியாக தே அப்படி சமர்த்தாக அப்படியே வந்து நல் நற்குணங்கள் படைத்தவராக இருந்த பொழுதிலும் அவர்களால கூட குணத்தில் பிரியமுடையவர்கள் ஏதோ ஒண்ணு ஒரு விதத்துல நம்ம வந்து வி ஹாவ் டு ரீபே இன் சம்சால்ட் அப்படின்னு சொல்லி நல்ல குணத்துல இருக்கக்கூடியவர்கள் நன்மையையே செய்து கொண்டு வந்திருந்தா கூட மனைவிக்கு அப்படி ஈவன் இஃப் தே டூ குட் டு தேர் வைஃப் எவ்ரி டே அப்படி இருந்தா கூட இந்த மாதிரி உபகாரம் செய்பவளுக்கு நம்ம வந்து ஒரு பிரத்திபகாரம் சொல்லி செய்து முடியாது தீர்க்க முடியாது அந்த கடனை அப்படிங்கிற துவாம் அனுகர்த்தும் கிரகேஸ்வரி அபி ஆயுஷாவா கார்தியேன ஏச்ச அந்நே குணகிருத்னவா தே அபி ந சமர்த்தாக எடுத்துக்கணும் தன் முழு ஆயுஸ் இருந்தா கூட அபிவா அந்த அப்படிங்கறது வந்து அடுத்த ஜென்மத்திலேயாவது முடியாது அப்படின்னு உம் வா சப்தேனா வா சப்தாது ஜன்மாந்தரைஹி அபி ந பிரபவா இத்தியுக்தம் வே இன் எத்தனை ஜென்மாக்கள் எடுத்தாலும் அதை தான் சொன்னேன் அந்த சதஜன்ம எடுத்தா கூட முடியாது திருப்பி கொடுக்க முடியாது ஆனால் இதெல்லாம் ரைட்டு நீ செய்யக்கூடிய உபகாரங்கள் ஏராளம் அந்த உபகாரங்களுக்கு என்னால பிரத்யுபகாரங்கள் மாளாது உனக்கு பண்ண வேண்டியது என் கடமைதான் என்னால வந்து இந்த இந்திரியங்களை வந்து ரொம்ப ஈஸியா ஜெயிக்க முடியும் இந்த மாதிரி பல உபகாரங்கள் இருக்கு நான் பண்ணணும் ரைட்டு தான் அதாபி காமம் ஏதம் தே பிரஜாத்தே கரவாணி அலம் எதாமாம் நாத்தி ஓச்சந்தி முகூர்த்தம் பிரதிபாலைய கரெக்ட் தான் அதாபி ஆகையினால் அனுகரணம் அசக்கியம் உனக்கு நான் வந்து மறுச்செயல் செய்வதுங்கிறது இருந்தா கூட பிரஜாத்தியை பிரஜாத்தியை புத்திர உற்பத்தியை புத்திரனை உற்பத்தி செய்வதற்காக ஆஹ் ஏத்தம் காமம் இந்த காமத்தை அஹ் அஹ் அலங்கரவாணி வந்து செய்யணும் அலம் கரவாணி ஐ ஹாவ் டு டூ இட் நான் டெஃபினட்டா செய்வேன் என்னால் செய்ய கடவும்ங்கிற மொழியும் தமிழ்ல அந்த மாதிரி நான் வந்து பண்ணணும் பண்ணுவேன் எப்படியா இருந்தாலுமே பூர்ணமாக செய்வேன் ஆனால் எவ்வாறு செய்வேன் என்றால் யதா மாம் ந அதிவோச்சந்தி ததா முகூர்த்தம் பாலைய ஒரு முகூர்த்த காலம் வெயிட் பண்ணு சிறிது நேரம் அதாவது நல்ல முகூர்த்தம் வரும் வரையில் காத்திரு பிரதிபாலைய அதற்காக வெயிட் பண்ணு ஏன் எவ்விதத்தில் மாம் என்னை ந ஜனங்கள் என்ன வந்து நிந்த பண்ண கூடாது அது வரையில் அந்த டைம் வரையில் என்னை நீ வந்து கொஞ்சம் காத்துறேன் அப்படிங்குற ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ ஹவ் டுஷஸ் ஆனால் ந அதிபோச்சந்தி ந நிந்தந்தி என்ன வந்து நிந்திக்க கூடாது ஜனங்கள் அந்த மாதிரி ஒரு டயத்து வரைக்கும் வெயிட் பண்ணு இந்த டைம் என்ன டைம்ங்கிறதுக்கு சொல்றார் பிரதோஷ வேலை ஏஷா கோர தர்ஷனா சரந்தி எஸ்யாம் அனுச்சராணிஹா இது வந்து ஒரு மிக்க கோரமான ஒரு சமயம் கோரமான வேலைன்னா அஹ் நல்ல விஷயங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அது வந்து கோரமான டைம்ங்கிறதுக்கு சொல்றார் பகவான் பரமேஸ்வரன் வந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு வேலை அந்த வேலையில நல்லதை செய்யணும் நல்லதுக்கு உண்டான வேலை இது மற்ற காமரூபமான விஷயங்கள் செய்வதற்கு இது வந்து கோரமான வேலை அப்படி அன்வைக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா நமக்கு சௌரியமா இருக்கும் அந்த ஸ்வ இதுக்கு அவதாரிக்க போடுறச்சு நிந்தாம் அகணயந்தீம் பீஷயன்னு ஸ்ரீருத்ரம் அனுவர்ணயதி அவளை பயமுறுத்துறதுக்காக இங்க வந்து இந்த ஒரு எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்றார் கஷ்யப்பர் ஸ்வநிந்தாம் அகணயந்தி தன்னை வந்து மனுஷாள்லாம் வந்து நிந்திப்பாளேங்கறத கூட அவ யோசிக்காம இப்படி பேசுறாளேன்னு அவர் பயந்துண்டு ஆஹ் கஷ்யபர் அவளை பயமுறுத்துவதற்காக பீஷயன்னு ஸ்ரீ ருத்ரம் அனுவர்ணயதி ருத்ர பகவானை இங்க அடுத்த ஒரு ஏழு ஸ்லோகத்துல வர்ணிக்க போறார் ஏஷா கோரதமாவேளா கோராணாம் கோர தரிசனா இந்த வேலைங்கிறது இது மிக்க கோரமானது கோரதமா வேளா அதுக்கப்புறம் கோர தரிசனா கோரமான ஒரு தோற்றத்தை கொண்டதாக இருக்கு மேலும் ஆஹ் ஐ திங்க் கோராணாம் வேளா ஏஷா அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் சோ கோரதமா மிகவும் கோரமானது கோர தரிசனா கோரமான தோற்றத்தை உடையது ஏன்னா இந்த ஒரு இருட்டுன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னு தீர்மானமா இருக்கலாம் வெளிச்சம்னா நன்னா பளிச்சுன்னு எல்லாம் தெரியறதுன்னு தீர்மானமா இருக்கலாம் இந்த சந்தியா தான் நமக்கு வந்து பல விஷயங்கள் வந்து இந்த ஒரு டொய்லைட்ல இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது சிலது இது ரைட்டா இல்லையா இது வந்து இப்ப இந்த பேபி சாஸ் எல்லாம் நடமாடுற மாதிரி தோன்றதே அந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து இல்யூஷன்ஸ் வரக்கூடிய டைம் அதுதான் ஏன்னா ஆஸ் த சன்செட்ஸ் அண்ட் பிஃபோர் த மூன் ரைசஸ் உங்களுக்கு இருக்கிற அந்த இன்டர்மீடியரி இங்க சொல்ற அந்த செட்ஸ் அப்போதான் அந்த ஷேடோஸ் ஆர் ஹை அண்ட் பலவிதமான இல்யூஷன்ஸ மைண்ட்ல கிரியேட் பண்ணும் அதுக்காக கோரானாம் வேளா கோரமான விஷயங்கள் உடைய ஒரு வேளையா இருக்கு இது அந்த ஒரு சமயமாக இது இருக்கு எஸ்யாம் எந்த வேளையில் பூதேஷ அனுச்சராணி பூதானி சரந்திஹா இந்த பூதகணங்கள் எல்லாம் பூதேஷ பூதபதியான பரமேஸ்வரன் அவரை அனுச்சராணி அவரை பின்தொடர்கின்றவராக பூதானி பூதங்கள் எல்லோமே எல்லா எல்லா பூதகணங்களுமே சரந்தி சுற்றுகின்றன எவ்வளவுத்தாலும் அது வந்து யாரு என்ன பண்றாங்கிறத சுற்றி கொண்டே இருக்கிறதாம் அதனாலதான் அந்த சாயந்திர வேலையில நம்ம வந்து அந்த சிவ பிரார்த்தனை பண்றதோ இல்ல எந்த ஒரு வழக்கையை ஏத்திட்டு ஒரு நாலு ஸ்லோகத்தை சொல்றதுங்கறதெல்லாம் வந்து நன்மை உண்டாகணுங்கிறதுக்காக அந்த பூத்த கணங்கள் ஒன்னும் வந்து இது பண்ணிடாது அஹ் நல்லவாளை வந்து ஒன்னும் கெடுத்துடாது அதுகள் அவைகளுக்கு வந்து சட்டுன்னு கோபம் வரும் அவ்வளவுதான் சிவனிந்த பண்றவாழை அது வந்து அஹ் இது பண்ணும் டார்ச்சர் பண்ணும் அதுக்காக வந்து அங்க சுற்றின் இருக்கு பகவான் இருக்காரு பரமேஸ்வரன் பின்னாடி நம்ம வந்து டான்ஸ் ஆடணுமோ இல்லையோ அதனால அந்த சமயத்துல அவர் வந்து எப்பவும் ஒரு ரிஹர்சல் பாப்பார் அதை வந்து இவா எல்லாம் அனுபவிப்பான் இந்த பூத கணங்கள் அதனால அவர் அந்த சமயம் வந்து பகவான் அஹ் நாட்டியமாடும் சமயம் தாண்டவம் ஆடும் சமயம் அது

சா சாது சாத்வி வந்து புருஷனுக்கு அட்வைஸ் அட்ரஸ் பண்றோமோ அதே போல சாத்வி நல்ல ஒரு மனதை கொண்டவளே அப்படின்னு ரிக்ரெட் லேட்டர் ஆஃப்டர் ஹோல் இன்சிடென்ட் அவ பின்னாடி வந்து அது வந்து அந்த ஒரு வேலை அந்த ஒரு தெய்வத்தினுடைய ஒரு அஹ் ஒரு என்ன சொல்றது இன்ஃப்ளூயன்ஸ் அந்த அதிர்ஷ்டத்தினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அதனால அவளை அந்த மாதிரி நினைக்க வைக்கிறது செயல்பட வைக்கிறது அதுதான் சோ அவர் அவளை அட்ரஸ் பண்றச்சே பீப்புள் யோசிச்சு பார்த்தோம்னா எவ்வளவு தப்பு பண்ணா இருந்தாலும் உனக்கு நல்ல குணம்னு எனக்கு தெரியும் ஏதோ இந்த சமயம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேற ஒண்ணுத்து மேல பிளேம் பண்ணி யூ கேன் டேப் இன் டு யுவர் குட் தட் இஸ் தேர் இன்சைட் யூ அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஊக்குவிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது கத்துக்கணும்

பர்ஷதி பரிஷதி பவாகா பரிஷத் ஆஹ் தன்னுடைய சங்கத்துல இருக்கக்கூடியவர்கள் பேரு சோ பரிஷத்துன பக்தர்கள்னு அர்த்தம் அல்லது கணங்கள்னு அர்த்தம் சோ பூத பரிஷத் பிகை பூத கணங்களுடன் கூட கணங்களால் பரீத்தகா சுற்றி இருக்கக்கூடியவராக இருக்கும் இது மேல தன்னுடைய அந்த மேல ஏறிக்கொண்டு இந்த பூதகணங்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர் ஆனால் அட் த சேம் டைம் பூதகணங்களுக்கு மாத்திரம் ராஜா இல்லை இந்த பூத பாவனகாங்கிறது எல்லா பூதங்களினுடைய ஒரு பாவனையை அறிந்தவர்கள் அறிந்தவர் எல்லா பிராணிகளுக்கும் அரசனாக இருக்கக்கூடியவர் ஆஹ் பாவனா அவர்களுடைய பாவத்தை அறிந்தவர்கள் விட் மீன்ஸ் பரமேஸ்வரன் வந்து எல்லாருக்கும் அந்தரியாமியாக இருக்கக்கூடியவர் பசுபதிங்கிறோம் அவரை பசுன்னு ஜீவராசிகள்னு அர்த்தம் அதே இந்த பூத பாவனகானாலும் பசுபதினாலும் ஒரே அர்த்தம் தான் பசு உங்களுக்கு ஜீவன் அர்த்தம் ஜீவர்களுக்கெல்லாம் பத்தியாக இருக்கக்கூடியவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர்தான் பூதாத்மா பரமாத்மாச்ச முக்தானாம் பரமாகதிகின்னு வருது அதே பூத பாவனகாதான் பகவான் எப்படி அந்தர்யாமியா விஷ்ணுவ நம்ம சொல்றோமோ அதே போல இங்கேயும் வந்து பரமேஸ்வரன் தான் பூத பாவனகா எல்லாருக்குள்ள அந்தரியாமையாக இருக்கக்கூடியவர் அவர் தன்னுடைய ரிஷபத்தோட கூட பூத பூத பரிஷத்னால சுட்ட சூழப்பட்டவராக அடதி திரியரார்னு அர்த்தம் ஜஸ்ட் ரோமிங் அரௌண்ட் அர்த்தம் அந்த சமயத்துல சந்தியாயாம் ஏதாம் சாத்வி சந்தியாயாம் பகவான் பூதபாவன பரீதா பூத பரிஷத் பிஹிஷேண அடதி பூதராட் நர்த்திக்கிறேன் कि वागीशा इससे बताने लक्ष्मी रिश्ते जब वक्त रसी इससे आस्ते हृदय संबंधों तम रसीम भजे कितना नमस्कार नमस्कार